வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாடோட ருத்ர தாண்டவத்தை களத்தில் பார்க்க முடிஞ்சிருக்கு. புதிய சாதனை வேற படிச்சிருக்காருங்க, இதை பற்றி பேச போகிறோம். இது கூடவே நிறைய கிரிக்கெட் அப்டேட் சார்ந்த பல விஷயங்களை பேச போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம். ஜென்யூனாக ஒரு விஷயத்தை நம்மளால் ஒத்துக்கிட்டே ஆகணும். நம்மள பல பேருக்குமே இந்த விஜய் ஹசாரே ட்ராஃபி இந்த தொடர் சார்ந்து பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்துச்சு. அதுலேயும் இன்னும் குறிப்பாக ஒரு சில கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இப்படி ஒரு சீரீஸ் நடக்குதான்றதே தெரியாமல் தான் இருக்கும். அப்பேற்பட்ட சீரீஸ் சார்ந்து உலக கிரிக்கெட் ரசிகர்களே திரும்பி பார்க்க வச்சுருக்காங்க ரெண்டு பிளேயர்ஸ். அதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா நம்ம ஜெகதீசன், இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா நம்ம ரித்து ருத்ராஜ் கெய்க்வாட். வேற லெவல் பேட்டிங்க, அதாவது தொடர்ந்து சாதனைகள், அதுவும் உலக சாதனைகள்னு படைக்கப்பட்டுட்டே வந்துக்கிட்டு இருக்கு. அதில் ரித்து வேறு இப்போ ருத்ரதானோ மாடியிருக்காப்ல ஒரு மேட்ச்சில் வேற லெவலில் பேசப்பட்டுருக்காரு. விஜய் ஹசாரே ட்ராஃபி தொடரில் உத்தரப்பிரதேசம் வேர்சஸ் மராட்டியம் இந்த ரெண்டு அணிகளும் மோதினாங்க. இந்த போட்டி அகமதாபாத்தில், அதுவும் மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் அரங்கமாக பார்க்கப்பட்டுருக்கு, நரேந்திர மோடி கிரிக்கெட் அரங்கம். அந்த அரங்கத்தில் தான் இந்த மேட்ச் நடந்துச்சு. இதில் மராட்டியம் பார்த்தீங்கன்னா 50 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து 330 ரன்களை குவிச்சுது. இந்த 330 ரன்களில் ஒரே ஒரு வீரர் மட்டும் 220 ரன்களை விளாசியிருக்காப்புல, வேறு யாரும் இல்லை நம்ம ருத்ராஜ் தான். 159 பந்துகளில் இப்போ ஏற்பட்ட சாதனை நிகழ்த்திருக்காப்புல நம்ம ருத்ராஜ். ஆக்சுவலாக நம்ம ஜெகதீசனோட அந்த தனிநபர் சார்ந்த ஹையஸ்ட் ஸ்கோர் சாதனை இருக்குது பார்த்திங்களா, அது நெருங்குற மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவாக வந்திருக்கு. ரெண்டு பேருமே சாதனமாக இட போட்டு பார்க்க முடியாது. ஒரு வீரருக்கு இன்னொரு வீரர் சளைச்சவரே கிடையாது இந்த விஷயத்தில். ஆக்சுவலாக லிஸ்டே கிரிக்கெட் போட்டிகளை பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜோட மொதல் இரட்டை சதமே இது தான். இப்போ ஏற்பட்ட தனிப்பட்ட சாதனையவும் அவர் படைச்சிருக்காரு. இன்னொரு முத்தாய்ப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்சில் 49வது ஓவர் ஒன்று வீசப்பட்டுச்சு. அந்த ஒரு ஓவரில் 7 சிக்ஸர்ஸ், அதாவது அந்த ஒரு ஓவர் சார்ந்து பார்த்தீங்கன்னா 43 ரன்கள் விளாசி எடுத்தாப்புல, வேறு யாருமே இல்லை நம்ம ரித்து தான். அப்போ 7×6 பார்த்தீங்கன்னா 42 வரணும். எப்படி 43 கேட்டிங்கன்னா ஒரு நோபால், நோபாலையும் விட்டு வைக்கல மனுஷன் அதுலேயும் சிக்ஸருங்க. புதிய சாதனை ருத்ராஜ் இப்போ படைச்சிருக்காரு. ஸோ இதனால தான் சொன்னேன், விஜய் ஹசாரே ட்ராஃபி இதை சார்ந்த பெரிய எதிர்பார்ப்பை நிறைய பிளேயர்ஸ் இப்போ ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்திய கிரிக்கெட் ரசிகர்களை வெகுவாக ஈர்க்கிறது சார்ந்து. ஆக்சுவலாக இது ஆரோக்கியமான குரோத்துங்க, இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான குரோத்து. ஏன்னா நம்மளோட உள்ளூர் போட்டிகள் சார்ந்து நமக்கு ஐபிஎல்ல தாண்டி அபிமானம் கிடைச்சா மட்டும்தான் ஷைன் பண்ணுற நல்ல பிளேயர்ஸ் நமக்கு கிடைப்பாங்க. தேசிய அணி சார்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட தொடர் வரப்பிரசாதம் இந்த வீரர்கள் மூலமாக அமைஞ்சிருக்கு. ஓகே, அடுத்து ஒரு கர்மாவை பற்றி பார்க்கலாங்க. இந்த T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் அணி விழுந்துச்சு பார்த்தீங்களா. அந்த டைமில் ஷோய் பக்தா ஒரு ட்வீட் போட்டிருந்தாப்புல, இந்த இதயம் நொறுங்கின மாதிரி ஒரு சிம்பிளை போட்டு, இதுக்கு நம்ம ஷமி ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தாப்புல, இட்ஸ் கர்மா அப்படின்னு சொல்லிட்டு, பிரதர் இட்ஸ் கர்மா அப்படின்னு சொல்லிட்டு. இது அப்படியே நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆகிற மாதிரி தான் ஒன்று நடந்துருமோன்னு நமக்கே ஒரு அச்சம் இப்போ ஏற்பட்டிருக்குங்க. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமீபத்தில் நியூசிலாந்துக்கும் நம்ம இந்திய அணிக்கு இடையில 3 T20 கிரிக்கெட் போட்டிகளை கொண்டு அந்த தொடரை நாம் கைப்பற்றி இருந்தோம் 1-0 சொல்லிட்டு. அதில் ஆக்சுவலாக மொதல் மேட்சாக இருக்கட்டும் 3வது மேட்சாக இருக்கட்டும் மழையால் கைவிடப்பட்டுச்சு. அதில் நடுவில் 2வது மேட்ச் மூலம் தான் முழுமையாக நடந்து முடிஞ்சது. அதில் நம்ம இந்திய அணி ஜெயிச்சது. இதை பேஸாக வச்சுக்கிட்டு 1-0 தொடரை நாம் ஜெயிச்சதாக அறிவிச்சிட்டாங்க, கப்பை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இதுக்கு அடுத்தபடியாக 3 போட்டிகளை கொண்ட ஓடிஐ ஒரு நாள் கிரிக்கெட் தொடர் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் மேட்சில் பார்த்தீங்கன்னா இந்தியா தோத்துடுச்சு, நியூசிலாந்து ஜெயிச்சாங்க. பயங்கரமான விமர்சனத்துக்கு இந்திய அணி முகம் கொடுத்துச்சு. 2வது மேட்ச் பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் தொடங்குச்சு, ஆனால் அதுவும் கொஞ்ச நேரம் தான் போச்சு. அதுக்கப்புறம் மழை குறுக்கிடவே அந்த மேட்சையும் ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இருக்க நிலவரப்படி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து இந்த ஓடிஐ சீரீஸில் 1-0 அப்படின்னு முன்னிலை வகிக்கிறாங்க. இதே மாதிரி தான் நம்ம T20 இருந்தோம். ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன ட்விஸ்ட்னா, அடுத்த போட்டி இந்த கடைசியான 3வது ஒருநாள் போட்டி இருக்குல்ல, அது நடக்கிறப்ப ஒருவேளை மழை பெஞ்சு அந்த போட்டியை ரத்தாயிடுச்சு அப்படின்னா கப்பு யாருக்கு? நமக்கு கிடையாது, நியூசிலாந்துக்கு தான். T20 நமக்கு கிடச்சிது. இதே பாணியில் ஓடிஐயில் இவங்ககிட்ட கப்பு போயிருமோன்ற கர்மா தாட்டு தான் இப்போ இந்திய ரசிகர்கள் மத்தியில் பெருசாக இருந்திருக்கு. இந்த மழை மழை மழைன்ற விஷயம் மேட்ச் அப்போ வந்துச்சுன்னா நமக்கே கடுப்பாகுது. இந்தியன் பிளேயர்ஸ்க்கு எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக இதை சார்ந்த ஒரு ஐடியாவை நம்ம சுப்மன் கில் இருக்கார்ல, நம்ம ஓடிஐயில் இந்திய கிரிக்கெட் அணியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன், கில் என்ன பண்ணியிருக்காப்புல ஒரு ஐடியாவை சொல்லியிருக்காப்புல. இந்த ப்ரெஸ் மீட் நடக்கிறப்ப, இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு ரத்னம் அறிவிச்சிட்டாங்க, அதுக்கப்புறமா செய்தியாளர்களை சந்திக்கிறப்ப கில் இந்த விஷயங்களை சொல்லியிருக்காரு. மழையால் ஒரு போட்டி ரத்தாகுது அப்படின்னா ரசிகர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, வீரர்களுக்கு எங்களுக்குமே எரிச்சலாக இருக்கும். இந்த மேற்கூரை இருக்குல்ல, மேலே ஃபுல்லாக சீல் மேற்பு கவர் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இது போல் அமைக்கப்பட்ட உள்ளரங்கில் கிரிக்கெட் போட்டி நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காப்புல. ஆக்சுவலாக இதை கிரிக்கெட் வாரியங்கள் யோசிக்கிட்ட விஷயம், அதை நம்மால் யோசிச்சிருக்காப்புல. புரியுது எந்த அளவுக்கு அவர் கடுப்பில் இருக்காருன்னு. ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிறதே எப்பயாச்சும் தான், அதை சரியாக ப்ரூவ் பண்ண முடியாமல் போகிறதுக்கு மழை வர்றது காரணமாக இருந்தால் எந்த வீரர்களும் எரிச்சல் இருக்காது. அதை மனசு வச்சா இதை சொல்லியிருக்காப்புல. இந்த ஐடியா சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு, இதில் நான் பேசி எதுவும் ஆக போகிறதில்ல, கிரிக்கெட் போர்ட்ஸ் தான் இதை பற்றி முடிவு பண்ணணும், பார்க்கலாம் அப்படின்னு இருக்காரு.
நம்ம ஆளுக்கு வயசு கம்மி தான், ஆனால் இது போல் ஆர்வத்தில் கூட வார்த்தையை விட்டார்னா இது பேக்ஃபேர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் சொல்லியிருக்க விஷயம் நல்ல விஷயந்தான், ஆனால் இதை கிரிக்கெட் போர்ட்ஸ் எப்படி பார்க்கணுன்றதான் பெரிய விஷயமே. ஆக்சுவலாக இவர் சொல்லியிருக்க இந்த விஷயம் நடக்காமலாம் இல்லைங்க, நடந்திருக்கு. மேற்கூரை அமைச்சு கிரிக்கெட் போட்டிகளாக நடந்திருக்கு. ஆனால் பால் ஹைட்டில் எழும்புறப்ப சீலிங்கில் பட்டு அது சார்ந்த அம்பையர்ஸ் டிசிஷன் எடுக்கிறப்ப அது கான்ட்ரவர்சியாக மாறி இருக்கு. இந்த தலைவலாம் இருக்கவே தான் மேற்கூரை ஐடியாவை இப்போ வரைக்கும் பெருசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்காங்க. இவர் இப்போ புதுசாக அந்த ஐடியா பற்றி சொல்லியிருக்காரு, யோசிக்கிறான பார்க்கல வாரியங்கள். அடுத்த ஒரு அப்டேட், நம்ம தவானவர்கள் கொடுத்துருக்க விளக்கம் சார்ந்த அப்டேட் தான். நம்ம சஞ்சய் சாம்சன் இருக்கார்ல, இவருக்காக கால்பந்தாட்ட அரங்கு வரைக்கும் போயிட்டு பேனர்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எங்கே கத்தாரில் நடக்கிற கால்பந்தாட்ட அரங்கலை சஞ்சய் சாம்சனுக்கு சப்போர்ட் பண்ணி பேனர்ஸ் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தடவை வலிமை அப்டேட்லாம் கேட்டிருந்தாங்க ஞாபகம் இருக்கா? அந்த சாயலில் சஞ்சய்க்கான ஆதரவு உலகம் முழுக்க இப்போ பெருகிட்டே வந்துகிட்டு இருக்கு. இது சார்ந்து தவான் அவர்கள் முக்கியமான விளக்கம் கொடுத்துருக்காரு. ஏன்னா கடைசியாக நடந்தது ரெண்டாவது ஓடிஐ மேட்ச்சில் சஞ்சய் சாம்சன் நீக்கப்பட்டிருந்தார், அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக மாறிச்சு. இது சார்ந்து தவான் என்ன சொல்கிறாப்பில், ஆமாங்க ரெண்டாவது போட்டியில் சாம்சனை நாங்கள் நீக்கணும், அவர் காயம்லாம் கிடையாது, நாங்கள் நீக்கணும், அது உண்மை தான். அதுக்கு ஒரு கட்டாயம் ஒன்று இருந்துச்சு, ஏன்னா இந்த மேட்ச்சில் எங்களுக்கு ஆறாவது பவுலர் தேவைப்பட்டார்னு தவானே சொல்லியிருக்காரு. நம்ம முந்தைய வீடியோவில் பேசியிருந்த ஞாபகம் இருக்கா? மைக்கேல் வாகன் ஒன்று சொல்கிறாரு, ஆறாவது இல்லைனா ஏழாவது பவுலர் வரைக்குமே இந்திய அணிக்கு கண்டிப்பாக தேவைன்னு சொல்லிட்டு அதை ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காருங்க தவான். ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா ஈகோ எதுவுமே இல்லாமல் ஒருத்தவங்க சொல்கிற விஷயத்தை யோசிச்சு அதை கொண்டு வராங்களே, கை கொடுக்குதா இல்லையா பார்க்கலாம்னு சொல்லிட்டு இதை நம்ம வரவேற்றே தீரணும். தப்பு பண்ண மனுஷன் எவனும் இல்லை, ஆனால் சரி பண்ணுறமோ இல்லை, அதுதான் பெரிய விஷயமே. ஸோ இதனால தான் நாங்கள் சஞ்சுவை நீக்கிட்டு ஹூடாவை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணியிருந்தோம். அதுவும் இல்லாமல் தீபக் சஹாரை நாங்கள் ஏன் உள்ள ஹோல்ட் பண்ணோம், இது சார்ந்த ஒரு கேள்வியும் பல பேர் எழுப்புறீங்க. அதுக்கு ஒரே ஒரு வேலிடான ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் ஸ்விங் செய்கிறதுல, அதாவது ரெண்டு பக்கமும் பாலை ஸ்விங் பண்ணுறதுல தீபக் சஹார் வல்லவர். ஸோ இதனால தான் அவரை நாங்கள் தக்க வச்சோம் அப்படின்னு இந்த விளக்கங்களை, அந்த முக்கியமான விளக்கங்களை தவான் சொல்லியிருக்காப்புல. ஓகே, அடுத்ததாக நம்ம வசீம் ஜாஃபர், இவரை நம்ம உம்ரான் மலிக் இருக்கார் பார்த்திங்களா, அவர் சார்ந்து சொல்லியிருக்காரு. இது கிட்டத்தட்ட வஞ்ச புகைச்சாணி மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், அப்படி தான் அமைஞ்சிருக்க ஒரு பேசியிருக்கிறது. என்ன சொல்கிறாரு, உம்ரான் மலிக்கை பொறுத்த வரைக்கும் T20 கிரிக்கெட்டுக்கு அவர் சரிபட்டு வரமாட்டார்னு ஒரே ஐடியா அடிச்சிட்டாருங்க. யார் நம்ம ஜாஃபர்? இதுக்கான காரணம் என்ன சொல்கிறாருனா, T20 கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பந்து வீசுறதுல வேரியேஷன்ஸ் இருக்கணும், அதாவது உள்ளே கொண்டு வர மாதிரி பால், அப்புறம் வெளியே கொண்டு போகிற மாதிரி ஸ்லோ பால், அதுன்னு சொல்லிட்டு நிறைய வேரியேஷன் காட்டணும். ஆனால் உம்ரான் மாலிக்கு அந்த வேரியேஷனை சரியாக காட்ட தெரிலனு ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் உம்ரான் மாலிக் T20 வேலைக்காவது, ஆனால் ஓடிஐக்கு இவர் ஒரு சிறந்த வீரராக இருப்பார்னு அவர் சர்டிஃபை பண்ணுறாரு. அதாவது மேலே பேசுகிறப்பலாம் ஸ்டேட்மெண்ட்டில் வச்சு செஞ்சிட்டாப்ல, கீழே வர்றப்ப மட்டும் ஆறுதல் பரிசு மாதிரி ஓடிஐயில் பெஸ்ட் பிளேயராக இருப்பார்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக உம்ரான் மாலிக்கு ஐபிஎல் ரசிகர்கள் கூட்டம் இப்போ வரைக்கும் இருக்க தான் செய்யுது, ஏன்னா அவர் பந்து வீசுகிற வேகம் அப்படி நான் அவங்களுக்கு சொல்லியா தெரியணும். ஆனால் அவர்கிட்ட கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு, என்ன தான் ஸ்பீடாக போடல, கண்ட்ரோலாக போட்டால் அந்த பாலுக்கான வேர்த்து, அது இவர்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் புறக்கணிச்சிட்டே இருந்தாங்க. இப்போ தான் வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளே வாசிம் ஜாஃபர் இந்த போட போட்டிருக்காரா பார்க்கலாம். இது சார்ந்த பிசிசிஐ எதனா யோசிக்கிறானான்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம கேம்பீர் சார்ந்த ஒரு அப்டேட் தான். ஆக்சுவலாக ஐபிஎலை பற்றி இவர் கொஞ்சம் பெருமைப்படுத்தியே பேசியிருக்கார். என்னென்னா, இந்திய கிரிக்கெட்டோட சிறந்த மாற்றமே ஐபிஎல் தான் சொல்கிறாரு. புரியுதா? ஐபிஎல் கொண்டு வந்தது சரின்னு கேம்பீர் சொல்கிறாரு. ஆனால் நிறைய கிரிக்கெட் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இவரோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக தான் இருக்காங்க. ஏன் வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் எதிராக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பல பேரும். ஒவ்வொரு தடவை இந்திய தேசிய அணி தோக்கும் போதும் எல்லாரும் ஐபிஎல்ல விமர்சிக்கிறீங்க, இதெல்லாம் சரியாப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு மேட்ச்சில் நம்ம டீம் தோத்துருச்சு அப்படின்னா அந்த வீரர்களோட ஆட்டத்தை விமர்சிங்க, எதுக்காக ஐபிஎல்ல பிடிச்சி எப்போ பார்த்தா தொங்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு. ஸோ இவர் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா, மேட்ச்சில் நம்ம இதுக்கப்புறம் தோத்தோனாக்கா இந்த வெளிநாட்டு அணிகள் கூட மேட்ச்சில் நம்ம தோத்துறோம் அப்படின்னா வீரர்களை பற்றி மட்டும் தான் பேசணும், ஐபிஎல்ல பேசக்கூடாது. ஓகே, இதெல்லாம் சரியாக இருக்கும் நினைக்கிறீங்களா என்ன? அடுத்து நம்ம இந்திய பயிற்சியாளர்கள் இருக்காங்க, இவங்க சார்ந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. நம்ம பொதுவாக இங்கே ஒரு ஸ்டான்ஸ் ஒன்று இருக்கு, இந்தியாவில் பொருட்களை உற்பத்தி பண்ணி இந்தியாவிலேயே நம்ம ஃபுல்லாக அதை பயன்படுத்தணுன்ற மாதிரி பேச்சு வழக்குக்கு ஓகே. ஆனால் மேக் இன் இண்டியா இருக்குது இங்கே பெருசாக, மேட் இன் இண்டியா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வித்தியாசம் பெருசாக இருக்குது ரெண்டுமே, புரிய நம்புற உங்களுக்கு. நம்ம இந்திய அணிக்கு இந்திய பயிற்சியாளர்கள் இருக்கிறது வரவேற்புக்குரியதுன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வரவேற்புக்குரியது தான், இதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லியிருக்காரு. இதை தான் எத்தனை வெளிநாட்டு பயிற்சியாளர்கள் தப்பாக எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி உலகக்கோப்பை அடித்தோம் பார்த்தீங்களா கடைசியாக, அப்போ நமக்கு தலைமை பயிற்சியாளராக இருந்தார் இந்தியர் கிடையாது, யாரை சொல்கிறோம் புரிய நம்புறேன். அவர் தான் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தோளில் தூக்கி சுற்றிக்கலாம் இருந்தாங்க, அதில் மரியாதை கொடுத்துருந்தாங்க. அப்போ ஏற்பட்ட வெளிநாட்டு பயிற்சியாளர் சார்ந்த தலைவர் என்ன சொல்கிறாருனா, வெளிநாட்டு பயிற்சியாளர்களுக்கு பணம் இருக்கு பாருங்கள், பணம் இதுதான் கண்ணாக இருக்கும், இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நம்ம இந்திய பயிற்சியாளர்கள் மேலே அவங்க வரமாட்டாங்க. ஸோ அதனால் இப்போ இருக்க மாதிரி இந்தியா அணிக்கு இதுக்கப்புறம் தொடர்ந்து இந்திய பயிற்சியாளர்கள் இருக்கணும்னு சொல்கிறாருங்க. இவரோட ஸ்டேட்மெண்ட்டில் எவ்வளோ முரண்பாடுகள் இருக்குது தெரியுதா உங்களுக்கு? இது சார் நான் ஓப்பனாக கூட விஷயம் கேட்குறேன். இந்திய பயிற்சியாளர் தலைமையில் நம்ம இந்திய அணி ICC ட்ராஃபியை சமீப காலமாக எந்த அளவுக்கு அடிச்சிருக்கு, எவ்வளோ கான்ட்ரவர்ஸான விஷயமா இருக்குல்ல அது, பார்க்கலாம் இதுன்னு எவ்வளோ நாள் குழந்தை விட்டு எரிய போதுன்னு. அடுத்த ஒரு ஃபுட்டேஜ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம தலை தோனி இருக்காப்புல, அவர் தரிசனம் எப்பயாச்சும் தான் கிடைக்கும், அதிகமாக பொது வெளிக்கு வராத ஒரு நபர்.
அவர் என்ன பண்ணியிருக்காப்புல, இந்த துபாயில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி கொடுத்துருக்காங்க, அங்கே போயிருக்காரு, மனைவியோடு போயிருக்காரு. அதே பார்ட்டிக்கு இந்திய கிரிக்கெட் அணியை சேர்ந்த சில முக்கியமான முகங்களும் வந்திருக்காங்க, சில திரைக்கலைஞர்களும் வந்திருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ கடைசியாக நியூசிலாந்துக்கு எதிராக T20 சீரீஸ் நம்ம ஜெயிச்சு தர பார்த்தீங்களா, ஸ்கிப்பர் ஹர்திக் பாண்டியா அவரும் போயிருக்காரு. தோனி, ஹர்திக் பாண்டியா, அப்புறம் பாடகர் பாட்ஷா இருக்கார் பாருங்கள். இப்படி எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க, பார்ட்டியை வேறு லெவலில் ஃபன் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பாட்ஷா பாட, நம்ம ஹர்திக்கும் தோனியை டான்ஸ் ஆட, வேறு லெவலில் இருந்துச்சு அது. இந்த வீடியோ இப்போ வெளியிட்டிருக்கிறது தோனி அவர்களோட மனைவி தான். எனதான் கிரிக்கெட் உலகத்துலேருந்து ஓய்வு பெற்று ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம், இன்னொரு பக்கம் பட தயாரிப்பு அப்படின்னு போனாலும், மனுஷன் அப்பப்போ ஃபன் பண்ணுற வீடியோ பார்க்குறப்ப நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக தாங்க இருக்குது. ஏன்னா தோனி மாதிரி சாதனையை வேறு எந்த உலக கேப்டன்களாலே பண்ணியிருக்க முடியும். ஓகே, இப்போ அடுத்ததாக தோனி காட்டிய வழியில்னு சொல்லிட்டு ஹர்திக்கு அடுத்தபடியாக ஸ்கையை மேலே வந்துக்கிட்டு இருக்காப்புல. அப்பேற்பட்ட ஸ்கை நம்ம சூரியகுமார் யாதவ் ஒரு சில விஷயங்களை ஓப்பன் பண்ணி பேசியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில். அதில் சொல்லி இந்த முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்ககிட்ட போய் எடுத்துகிட்டு வரேன். அதாவது இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷாட்ஸ் எதுன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு அவர் கொடுத்த பதில் பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஹித் சர்மா இருக்கார்ல, அவரோட புல் ஷாட் உலகம் முழுக்கே ஃபேமஸ், அது இவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஸ்னிப் ஷாட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் தனக்கு ரொம்ப பிடிச்சமான ஷாட்னு சொல்லியிருக்காரு. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதிகப்படியாக ஸ்கை இந்த ரெண்டு ஷாட்டை தான் ஆடிக்கிட்டே இருப்பார். அதில் புல்ல கூட விட்டுருங்க, ஸ்வீப் தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருப்பார். அடுத்தபடியாக, இந்த எந்த பவுலரோட பாலை நீங்கள் எதிர்க்க உடனே சிரமப்படுவீங்க, அதாவது இப்போ இருக்க பிளேயரை வச்சு சொல்லலாம், இதுக்கு முன்னாடி மற்ற அணிகள் இருந்த பிளேயர்ஸை வச்சு சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நம்ம ஸ்கை யோசிக்காமல் சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட பவுலிங் ஜாம்பவான், முன்னாள் ஜாம்பவான் வாசிம் அக்ரம் இருக்கார்ல, அவரோட பவுலிங்கை தான் பயங்கரமாக பெருமைப்படுத்தி பேசியிருந்தாப்புல. இதுலேருந்தே தெரியுது நம்ம இந்திய பவுலர்களுக்கு நம்ம இந்தியன் பேட்டர்ஸு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ரெண்டு விஷயத்த கூட விட்டுருங்க, அடுத்த விஷயமாக சொன்னது தான் ஹைலைட்டு. நம்ம சென்னை ஸ்டேடியத்தை பற்றி சொல்லியிருக்காப்புல, நீங்கள் சிக்ஸர் அடிக்கிறதுக்கு எந்த ஸ்டேடியம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஸ்டேடியம் அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு நம்ம ஸ்கை என்ன பதில் சொன்னார், இதுக்கு செகண்ட் தாட்டே கிடையாதுங்க, நம்ம சென்னை எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் இருக்குல்ல அந்த ஸ்டேடியம்ன்றாரு. அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே இருந்து சிக்ஸர் அடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடலாக இருக்கே அவ்வளோ இருக்கோன்னு நம்ம சென்னை ஸ்டேடியத்தை பற்றி ஸ்கை இவ்வளோ தூரம் சொல்லியிருக்காப்புல. ஓகே, இந்த அப்டேட்ஸ் பட்டியலில் கடைசியான அப்டேட் பார்த்தீங்கன்னா உலக சாதனை அப்டேட் தாங்க. அது ஒரு ஸ்டேடியம் மூலமாக இப்பேற்பட்ட உலக சாதனை நம்ம இந்தியா வசம் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடப்பாண்டுக்கான ஐபிஎல் சீசன் சமீபத்தில் நடந்து முடிஞ்சது பார்த்தீங்களா, அதில் இறுதிப் போட்டியில் பார்த்தீங்கன்னா குஜராத்தும் ராஜஸ்தானும் போதுறாங்க. இந்த மேட்ச் நடந்தது அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் தான். இந்த மேட்சை பார்க்குறதுக்கு 1,00,566 பேர் ஒரே ஸ்டேடியத்தில் குழுமி இருந்தாங்க. இவ்வளோ பேர் ஒரு T20 கிரிக்கெட் மேட்சை பார்க்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதை சார்ந்து தான் கின்னஸ் உலக சாதனை படைக்கப்பட்டு அந்த குறிப்பிட்ட சான்றிதழ் நம்ம பிசிசிஐ செயலாளர் இருக்கார் பாருங்கள் ஜெய்ஷா, அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. அவரும் கெத்தா ட்விட்டர் பக்கத்தில் அதை பதிவேற்றம் பண்ணியிருக்காரு. இதை சார்ந்து இப்போ ஒரு ஹேஷ்டாக் பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் பிசிசிஐ சார்ந்து கேஸ்டிஸ்ட் பிசிசிஐன்னு ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் உலக சாதனை படைச்சிடம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு இன்னொரு ஹேஷ்டாக். இதில் பாசிட்டிவை மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னாக்கா அணியோட வளர்ச்சினது பெருசாக இருக்காது. குறைகள் எப்போ கண்டுபிடிக்க ஆரம்பித்து அதை களைஞ்சு எடுக்கிறோமோ அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டேபிளான டீம் கிரியேட் ஆகும். என்ன சொல்ல வரும் புரியும் நம்புகிறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.